இன்னைக்கான ரெசிபி சன்னா மசாலா ஒரு பிரிஞ்சி இத எடுத்துக்கோங்க ரெண்டு பட்டை ஒரு கல்பாசி கொஞ்சமா சோம்பு ஆயில் ஹீட் ஆயிருச்சு ஆனியன் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஆனியன் பிரவுன் ஆயிடுச்சு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய தக்காளி எடுத்து மிக்ஸில அரைச்சு நீங்க வெச்சுக்கோங்க सेवन मिनट्स அப்படியே நீங்க சிம்லயே வெச்சு இதோட ஸ்மெல் போன பிறகு அடுத்த process நீங்க பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போடுங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளியோட ரா ஸ்மெல் போன பிறகு தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்திருக்கோம் இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போணும் ஒரு 2 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணனும்னா நல்லா தேங்காய் அரைச்சுக்கோங்க தேங்காய் அரைச்சு வெச்சுக்கோங்க நம்ம கடலை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து 4 விசில் விட்டு வேக வச்சிருக்கோம் இந்த கடலையில இருந்து எடுத்து சில கடலை மசிச்சு வெச்சுக்கோங்க मसिच कड़ला अरेवान ऊतना ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க ஒரு கொதி வந்தானே நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாக்கான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க மூடி வச்சிட்டு சிம்ல வந்து ஒரு 15 நிமிஷம் சிம்லயே இருக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்க போற ஸ்டேஜ்ல கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுட்டு இறக்கிரலாம் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கான ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல்ல பூரியும் चन्ना मसाला செஞ்சிருக்கோம் உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஹோட்டல்ல போய் தான் நம்ம பூரி அந்த சைஸ்ல சாப்பிடணும்னு இல்ல நம்ம வீட்லயும் இன்னைக்கு நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க